வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி பார்க்கக்கூடியது 10ஆம் வகுப்பு. அதில் கூடிய பாடப்புத்தகத்தை பின்னடக்கக்கூடிய இதெல்லாம் பார்க்குறோம். அதில் முதல்ல இருந்து பார்க்கலாம். பாவலர் பெருஞ்சித்திரன், அதோடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா துறைமாணிக்கம். இது நடத்தின இதழ்கள் என்னென்னா தென்மொழி, தமிழ் சொட்டு. படைத்த நூல்கள் எது அப்படின்னா உலகியல் நூறு, பாவிய கொத்து, என்சுவை என்பது, நூறாசிரியம், கனிச்சாறு, மகபூவஞ்சி, பள்ளிப்பறவைகள், திருக்குறள் மெய்ப்பொருளுரை. இதை என்ன சொல்கிறாங்கன்னா தமிழுக்கு கருவூலம் அப்படின் சொல்கிறாங்க. அப்போ தமிழுக்கு கருவூலம் எது அப்படின்னு கேட்டால் திருக்குறள் மெய்ப்பொருள் உரை. அடுத்து தமிழ் திரு ரா இளங்குமரனார் அப்படின்னு ஒருத்தர் வந்து பார்க்குறோம். அவர் என்ன இருந்தார் அப்படின்னா அவர் எழுதின நூல் என்னென்னா தமிழ் இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவனர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பருங்கலம் உரை, புறத்திருட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, தேவநேயம் அப்படிங்கிறதெல்லாம் இவர் எழுதியிருக்கிறார். இவருடைய ஆற்றல் என்ன அப்படின்னா கண்களை மூடிக்கொண்டே எழுதக்கூடியவர். இன்னொருத்தர் யாருன்னா திரு வி கல்யாணச்சந்திரம். அப்போ இவரும் அவரும் கண்ணை மூடிக்கொண்டே எழுதக்கூடியவர். அடுத்து பன்மொழி புலவர் வந்து யார் அப்படின்னா கா அப்பாத்திரையார். தேவநாய பாவாணர் அப்படி எப்படி அழைக்கப்பட்டார் அப்படின்னா மொழிஞாயிறுனு அழைக்கப்பட்டார். இவர் வந்து என்ன கட்டுரை எழுதியிருக்காருனா சொல்லாய்வு கட்டுரைகள் எழுதியிருக்காரு. அடுத்து சந்த கவிமணி தமிழழகனார் யாருன்னு கேட்டிங்கன்னா சண்முக சுந்தரம். அடுத்தது எழில் முதல்வன். இவர் என்னென்ன எழுதியிருக்காருனா புதிய உரைநடை எழுதியிருக்காரு. அதுக்கு சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு. இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா ராமலிங்கம். என்னென்ன நூல் எழுதியிருக்காருன்னா இணைக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும், யாதுமாகி நின்றாய் அப்படின்னு சொல்லி ஒரு இது எழுதியிருக்கா அப்படின்னு எழுதியிருக்காரு. அடுத்து பாரதியார் பற்றி நமக்கு நல்லா தெரியும். நீடுதொழில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை, எட்டயபுரம் ஏந்தல் அப்படிலாம் சொல்லுவாங்க. வர அவர் எழுதின நூல் நமக்கு தெரியும். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், பாப்பா பாட்டு அப்படிங்கிறத குறிப்பிடத்தக்கதுன்னு நிறைய எழுதியிருக்காரு. பாடப்புத்தகத்தில் இதுதான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பா சிங்காரம் அப்படிங்கிற என்ன எழுதியிருக்காருன்னா புயலிலே ஒரு தோணி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கொடுத்துருக்குறாங்க. அது ஒன்று தான் எழுதியிருக்கிறாரு நமக்கு. அவர் எழுதின அந்த ரெண்டு இது வந்து இருந்தது. அதில் ஒன்று புயலிலே தோணி நம்ம பாடப்புத்தகத்தில் இருக்குது. அதிவீரராம பாண்டியர் யார் அப்படின்னா அவர் எழுதின வந்து காசி காண்டம் எழுதியிருக்காரு. அவர் வந்து முத்து கொளிக்கும் கொற்கையின் அரசர் அப்படிங்கிறதும் அப்படின்னு அவரை சொல்கிறாங்க. யார் அதிவீர ராமரை சொல்கிறாங்க. அப்போ அவர் எழுதுனது என்னென்னா நைடதம், லிங்க புராணம், வாயு சங்கீதை, அப்புறம் திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம். அப்புறம் பாருங்கள் ரணிய முட்டத்து பெருங்குண்டூர் பெருங்கௌசிகனார்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒன்றே ஒன்று தான் எழுதியிருக்காரு. அது பாடப்புத்தகத்தில் கூடிய மலைபடுகடாம். அது மலைபடுகடாம் எழுதுனது யாருன்னா ரணிய முட்டத்து பெருங்குண்டூர் பெருங்கௌசிகனார். அடுத்து கி ராஜநாராயணன். இவரை பற்றியாரு கரிசல் காட்டு எழுத்தாளர் அப்படி சொல்லுவாங்க. சமீபத்தில் மறைந்தவர் கை ராஜநாராயணன். இவர் என்ன எழுதியிருக்காருன்னா கோபல்ல கிராமம் அப்படிங்கிறது எழுதியிருக்க அப்படிங்கிற புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு. அதிலிருந்து தான் கோபல்லபுரத்து மக்கள் அப்படிங்கிறது அவருடைய தொடர்ச்சியாக வந்தது. அடுத்து கரிசல் வட்டார சொல்லகராதி, அது இவர்கள் படைத்த ஒரு நூல். அடுத்து குலசேகர ஆழ்வார் என்ன எழுதியிருக்காருனா 4000 திவ்ய பிரபந்தமும் பெருமாள் திருமொழியும் கொடுத்துருக்காரு. அப்புறம் கீரந்தையார் அப்படி என்ன கொடுத்துருக்காருனா பரிபாடல். இது வந்து எட்டு தொகை நூலில் ஒன்று. அடுத்து காப்பா செய்கத்தம்பி பவலர். இது என்னென்ன எழுதியிருக்காருன்னா நீதி வெண்பா எழுதியிருக்கிறாரு. இவர் வந்து சதாவதான கலையில் சிறந்தவர். அதாவது 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய திறன் மிகுந்தவர். அடுத்து பரஞ்சோதி முனிவர் நமக்கு தெரியும். அவர் திருவிளையாடல் புராணம் எழுதியிருக்காரு. வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்று பத்தந்தாதி அவளை எழுதியிருக்காரு. இதில் திருவிளையாட புராணம் வந்து 3 காண்டங்களையும் 64 படலங்களையும் கொண்டது. அடுத்து கவிஞர் உமா மகேஸ்வரி. இவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது, அப்புறம் கற்பாவை அப்படிங்கிறது ரெண்டு எழுதியிருக்காங்க. அடுத்து குமரகுருபரர் அப்படிங்கிறது யார் நமக்கு தெரியும். அவர் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் எழுதியிருக்காரு. கந்தர் கலிவன் எழுதியிருக்காரு. மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் எழுதியிருக்காரு. மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, அப்புறம் நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணி கோவை, இவ்வளவும் எழுதியிருக்காரு. அடுத்து கம்பரை பற்றி சொல்லணும்னா நமக்கு நல்லா தெரியும். கம்பர் வந்து கம்பராமாயணம், சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், 7 எழுபது, சிலை 70, இவ்வளோ எழுதியிருக்காங்க. அடுத்து கந்தசாமி அப்படின்னு ஒருத்தர். அவர் வந்து பாய்ச்சல், தலையின் மீது 4 கண்கள், சாயாவனம், விசாரணை கமிஷன் அப்படிங்கிற, அப்புறம் தொலைந்து போனவர்கள், சூரிய வம்சம், சாந்தகுமாரி, இவ்வளோ எழுதியிருக்காங்க. இதில் விசாரணை கமிஷனுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்காங்க. அடுத்தது மாப்போ சிவஞானம். இவர் என்ன, இவர் யாருன்னா சிலம்பு செல்வர். இவர் வந்து சிற்றகல் ஒளி எழுதியிருக்கிறாரு. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படின்னு எழுதியிருக்காரு என்று எழுதியிருக்காங்க. இதில் 1996 சாகித்ய அகாதமி விருது இந்த நூலுக்கு வழங்கப்பட்டது. அடுத்து கூப்ப ராஜகோபாலன். அவர் என்ன எழுதியிருக்காருனா ஏர் புதிதா அப்படிங்கிற எழுதியிருக்கிறாரு.
அப்புறம் கூபாரா படைப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க. அப்புறம் அகலிகை ஆத்ம சிந்தனைகள் சிந்தனை அப்படின்னு சொல்லி ஒரு வந்து புத்தகங்கள் வெளியிட்டிருக்காரு. அடுத்து தீசோ வேணுகோபாலன் அவர் என்ன விட்டுருக்காருன்னா ஞானம் அப்படிங்கிறது கோடை வயல் அப்படிங்கிற புத்தக தொகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு கதை. அப்புறம் மீட்சி விண்ணப்பம் ரெண்டும் கொடுத்துருக்காங்க. கண்ணதாசன் நமக்கு நல்லா தெரியும். கண்ணதாசன் எழுதலாம் முக்கியமானது என்ன அப்படின்னா அர்த்தமுள்ள இந்த வந்து இயேசு காவியம் சேரமான் காதலி அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அப்புறம் ஜெயகாந்தன் கொடுத்துருக்காங்க. ஜெயகாந்தன் எப்படின்னா சில நேரங்களில் சில மனிதர்கள் குருபீடம் யுகசந்தி ஒருபிடிச்சோறு உண்மைச்சுடும் இனிப்பும் கறிப்பும் தேவன் ஒருவாரா புதிய வார்ப்பல் இதெல்லாம் சிறுகதை. அப்புறம் குருமுதினங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு பிரளயம் கைவிலங்கு ரிஷி மூலம் பிரம்ம உபதேசம் யாருக்காக அழுதான் கருணையினால் அல்ல சினிமாவுக்கு போன சித்தாளு அப்படிங்கிறலாம் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து என்ன எழுதியிருக்காருனா பாரிஸுக்கு போ அது மட்டும் இல்லாமல் இவர் பாரிஸுக்கு போ சுந்தரகாண்டம் உன்னைப்போல் ஒருவன் கங்கை எங்கே போகிறாள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் இன்னும் ஒரு பெண்ணின் கதை ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் அப்படி எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து எதுனா புதினங்கள். அப்புறம் மொழிபெயர்ப்பில் வந்து வாழ்விக்கு வந்த காந்தி அது ஃப்ரெஞ்சிலேருந்து எடுத்து எழுதியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து கதாசிரியன் கதை அப்படி எழுதியிருக்கிறாரு. அடுத்து தேம்பாவணி இவர் வந்து எழுதுனது வீரமாமுனிவர். இவர் சதுர அகராதி அதுதான் தமிழுடைய முதல் அகராதி. தொன்னூல் விளக்கம் சிற்றிலக்கியங்கள் உரைநடை நூல்கள் பரமார்த்த குரு கதைகள் இவ்வளவு எழுதியிருக்காரு. அப்புறம் அழகிரிசாமி அவர் வந்து ஒருவன் இருக்கிறான் அழகிரிசாமி கதைகள் இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.